ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு முத்தோ 360 தமிழ் சேனல். உங்கள் அன்போட முத்தோ 360 தமிழ் சேனல் வரவேற்கிறேங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஃபுட்டு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காட்டுறதுல நான் வந்து வெரி வெரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்டு வந்து நைட் ஈவினிங் டைத்தில் ஏதாவது சாப்பிடலாமே, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாமே அப்படின்னு ஆசைப்படும் போது தான் இந்த கடையில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லிட்டு தர்றது தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது நம்மளுக்கு மட்டும் தெரியாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியட்டும். அது மாதிரி இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி ராஜலக்ஷ்மி ஐயங்கார் ஸ்வீட் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ ஐயங்கார் ஸ்வீட் கடை வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ராமேஸ்வரம் அந்த சைடில் ஃபுல்லாமே ஃபேமஸானது. இப்போ திருநெல்வேலி சைட்ஸ்லேயும் நிறைய பேர் நிறைய சைட்ஸில் வந்துருச்சு. ஸோ நான் இருக்கிற கடை வந்து ராஜலக்ஷ்மி ஐயனா ஸ்வீட் கடையில் வந்து ஈவினிங் வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அந்த ஸ்நாக்ஸில் உங்களுக்கு காட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டீ அண்ட் காஃபின்னு சொல்லிட்டு நல்லா லைட் அண்ட் ஈவினிங் டைத்தில் ஃபுல் அண்ட் லைட் அண்ட் சீரியல் லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து இந்த டைத்தில் கூட்டமும் செம கூட்டம். ஸோ ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், போலி நம்ம வந்து ஸ்வீட் போலின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சைடு கேள்விப்பட்டிருப்போம். அவங்க சூட சூட வந்து எடுத்து வச்சு நம்ம தேங்காய் போலி வச்சு நல்லா சூப்பராக கொடுத்தாங்க. எண்ணெய் இனிமேல் போட்டு வச்சு சமதாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும், அது போக வந்து பஜ்ஜி வடை வித்து சட்னியோடு ஊற்றி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு போண்டா. அது போக பார்த்திங்கன்னா இந்த கொண்டகடலை மசாலா சனா மசாலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிட்றது வந்து இவங்க வந்து தனியாக பிளேட்டில் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தனி ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்றாங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்த பால் பாதாம் பால் அவங்க வந்து கெட்டியாக வந்து சுட சுட கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஆத்துற ஸ்டைலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஆற்றுனாங்க. அவங்கள்ட்ட நான் வீடியோ எடுக்கலாமனு கேட்கும்போது இனியும் சேர்த்து எடுங்க இனியும் சேர்த்து எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் சேர்த்து எடுக்கும்போது அவங்களோட வீடியோ வந்து ஃபுல்லாக வரணுக்காகவே அவங்க வந்து இழுத்து ஆற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எப்படியும் பாதாம் பால் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து சூடாக குடிங்க, சூடாக குடித்தா சூப்பராக இருக்கும். நான் அவ்வளோ ஆற்றியுமே வந்து பாதாம் பால் சூடாக தான் இருந்துச்சு. ஸோ கிளாஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ 25 ருபீஸ்க்கு வந்து ஒருத்தான வந்து பாதாம் பால் இருந்துச்சு. இந்த பாருங்க மேலே போட்டு அப்போ அதில் வந்து ஆடை இருக்க தெரியுமா, பாதாம் அப்படியே மேலே பாதாம் இருக்கிற ஆடை வந்து அப்படியே எடுத்து போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம இனிப்பாகவும் இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி இந்த போலியிலாம் நான் ஈவினிங் டைத்தில் சாப்பிட்றீங்களா எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா ஈவினிங் டைத்தில் அவ்வளோ சூப்பரான க்ரௌடு, மேக்ஸிமம் எல்லாருமே இந்த மாதிரி பாதாம் பால் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபேமஸான பார்த்தா, அது போ இது மட்டும் ஃபேமஸ் கிடையாது, உங்கள் கடையில் வந்து பக்கோடா கேக்கு அண்டு டீ கூட நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேக்லேயும் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் இருக்குது, எல்லா விதமான கேக் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் வந்தீங்கன்னா இந்த ராஜலக்ஷ்மி ஐயங்கார் ஸ்வீட் கடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த சோலைப்பட்டவர் இதெல்லாம் ஃபேமஸ்ஸு. ஸோ வந்து நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் ஈவினிங் இதில் என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.